Hi friends, cut பண்ணி வெச்ச blouse வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பட்டன் பீஸ்ல ஒரு பீஸ ஒண்ணா மடிச்சு தையல் போட்டுக்கங்க. ஒரு பீஸ்ல 1/2 இன்ச் மட்டும் மடிச்சு தையல் போட்டுக்கங்க. அடுத்து ஸ்லீவ்ல வந்து நம்ம एक्स्ट्रा क्लॉथ कोड़ते जॉइन पन्नो इधर नमँ वंदे कटिंग अप्पा कट पन्नी वेचिक कम इधर सही नमक के क्लॉथ वंदे कमियाँ रखे इधर एक्स्ट्रा एवरी जॉइन पोर्ड द बिना क्लॉथ वंदे ओपन पन्ने किंगे ओपन पन्ने पे इल वोर पीस वंदे इन नमारी अड़िपा कमा वेचिरंगे वेस्ट नेहरा वेस्ट वर तैयल वंदे पोटकिंगे कॉलिंग चलो को तैयल पोटकिंगे इन क्लॉथ इन द पक्कन तिरपी टे मेल वंदे टॉप स्टिच वंदे पोटकिंगे அடுத்தது மேல இருக்க கிளாத் வந்து எடுத்துக்கலாம் இதுல வந்து மேல் பக்கமா வெச்சிடுங்க வெஸ்ட் கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கங்க கிளாத் திருப்பிட்டு மேல வந்து டாப் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கங்க இப்போ இத எல்லastype வந்து கரெக்ட்டா ஈவனா வந்து வெச்சிடலாம் ஏனா இதுல வந்து நம்ம ஆம்புல் டெப்த் வந்து கொடுக்காம இருக்கோம் கட்டிங் அப்ப நம்ம ஆம்புல் டெப்த் வந்து கொடுக்காம இருக்கோம் இப்போ இத எல்லastype ஈவனா கரெக்ட்டா இருக்க மாதிரி வெஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணிருங்க மேலையும் எக்ஸ்ட்ரா இருக்கறத கட் பண்ணிருங்க இப்போ இதல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஆம்புல் டெப்த் வந்து நம்ம கொடுக்கணும் சென்ட்ரல்ல ஏற்கனவே சிசர் கட் வந்து பண்ணியிருப்போம் இப்போ இந்த ரெண்டு பீஸ மட்டும் ஓபன் பண்ணிட்டு இந்த சைடு ஸ்லீவ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இந்த சைடு வந்து ஜாயின் போட்டுக்கோம்ல இந்த சைடு இல்லாம அதுக்கு அடுத்த சைடுல வந்து நீங்க ஆம்புல் டெப்த் வந்து எடுத்துக்கங்க इतमारी अरे इंच कट पड़ी अब उम्मीद आमहोल सुम लूस अब्लम इतना उपक मार्पी और पीस फर्स्ट वो अरे इंच मड़ी तयल पोटकल अत सैडम अरे इंच मड़ी तयल पोटकें அடுத்து மறுபடியும் நமக்கு வி மாதிரி இருக்கு பாருங்க இது வரைக்கும் நம்ம இந்த பீஸ் மடிக்கணும் மடிச்சிட்டு நேரா வந்து ஒரு தையல் போட்டுக்கங்க இதுல ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோம் இந்த கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவும் நம்ம வந்து எல்லாமே தையல் போட்டு ரெடி பண்ணிட்டோம் அடுத்து முன் பக்கம் வந்து எடுத்துக்கலாம் பட்டி தான் நம்ம வளக்கம் போல எடுப்போம் ஆனா பட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோல்டிங் டைப்ல வந்து பட்டி வந்து வைக்க போறோம் அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் பக்கம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்ல மார்க் பண்ணிட்டு டாட் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு சிசர் கட்டும் கரெக்ட்டா ஒண்ணா இருக்க மாதிரி மடிச்சுக்கங்க இந்த மாதிரி மடிச்சிட்டு நீங்க இன்ச் டேப் வெச்சு நான் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணி தையல் வந்து போட்டுக்கறேன் இப்போ அடுத்த சைடுலயும் சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டு சிசர் கட் இந்த மாதிரி இந்த சிசர் கட் எல்லாமே இந்த அடையாளத்துக்காக நம்ம பண்றதுதான் அத கரெக்ட்டா மடிக்கும் போது உங்களுக்கு அந்த கப்போட டாட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் எடுப்பாவும் இருக்கும் இத மார்க் பண்ணிட்டு தையல் வந்து போட்டுக்கங்க அடுத்து ரெண்டாவது டாட் அப்படிங்கிறது நம்ம அந்த ரெண்டு பீஸையும் ஈவனாவே வந்து மடிச்சிடுங்க மடிச்சிட்டு இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வெஸ்ட் நான் வந்து 2.75 இன்ச் வந்து மார்க் பண்ணி தையல் போட்டுக்கறேன் அடுத்த சைடும் இந்த மாதிரி ஈவனா வந்து மடிச்சிடுங்க மடிச்சிட்டு 2.75 இன்ச் வந்து மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம் கால் இன்ச் கேப் விட்டு 2.75 இன்ச் மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம் அடுத்து மூணாவது டாட் வந்து பாத்தீங்கன்னா
இந்த டாட்டுமே நம்ம வந்து இங்க இப்படி இல்லாம இந்த மூணாவது டாட்டும் சென்டர் டாட் இது ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி வந்து தையல் போடும்போது நமக்கு கப் வந்து ரொம்ப ஷார்ப்பா வேண்டாம் அப்படி எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த மாதிரி இத ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பா வந்து இருக்காது அதனால இப்போ இத நான் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிறேன் இந்த ஃபோல்டிங் லேயர் வந்து கரெக்ட்டா எடுத்துக்கங்க அதாவது சென்டர் டாட்ல இருந்து நீங்க மடிச்சிங்கனா இந்த ஃபோல்டிங் வந்து நமக்கு கரெக்ட்டா வரும் இப்போ இது வந்து எப்படி அப்படினா இந்த மாதிரி நீங்க காலிஞ்சில வளக்கம் போல இப்படி தையல் போட்டுட்டே வந்து இத அப்படியே நீங்க இதோட வந்து ஜாயின் பண்ணி கொண்டு வந்தணும் இப்போ நேரா தையல் வந்து இதுல நேரா கீழ வந்து கொண்டு வர மாதிரி தையல் போட்டுக்கங்க இந்த கார்னர் வந்ததும் இந்த உள் பக்கத்துல இருக்க துணியை அந்த சைடு திருப்பிட்டு இத அப்படியே லைட்டா ஒரு வளைவா நீங்க வந்து தையல் போட்டு கீழ கொண்டு வந்துருங்க நேரா இந்த சைடு நேரா வரணும் இந்த சைடு வரும்போது இப்போ இது பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி தையல் வந்து வருது அப்படினா அடுத்த பீஸும் சேம் அதே மாதிரி தான் இந்த நேர் வந்து ஃபோல்டிங் நேர் வந்து எடுத்துக்கங்க இத அப்படியே நிறுத்தாம கீழ லைட்டா அப்படியே லைட்டா பெண்ட் பண்ணி நீங்க சென்டர் டாட் நேர் வந்து அப்படியே கீழ கொண்டு வந்துருங்க இப்போ இது வந்து உங்களுக்கு பார்க்கிறதுக்கு அந்த ஃபோல்டிங் டைப்ல நமக்கு வந்து பிரின்சஸ் கட் மாடல்ல வந்து இந்த கவும் இது வந்து பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும் இப்போ இந்த ரெண்டு டாட்டும் உங்களுக்கு பாக்கியே தெரியும் கப்பு வந்து நமக்கு ஷார்ப்பா இருக்காது இது நேரா வந்து இந்த டாட்டோட நமக்கு ஜாயின்ட் ஆகும்போது கப்பு வந்து பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா கப்பு வந்து நமக்கு நீட்டா இருக்கும் இந்த இடம் வந்து நமக்கு கண்டிப்பா ஷார்ப்பா வந்து இருக்காது இது நேரா ரெண்டையும் ஜாயின் பண்ணி தையல் போடுறதுனால நமக்கு பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கும் ஆனா வந்து ஷார்ப் வந்து இருக்காது அடுத்தது இந்த உள்பக்கம் இருக்க பீஸை வந்து நான் கிராஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுறேன் இதை மடிச்சும் தையல் போடலாம் தேவையில்லைன்னா கட் பண்ணியும் விட்டுறலாம் இதை மடித்து எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அதுக்கடுத்தது நம்ம வந்து இப்போ பட்டி வந்து வச்சுக்கலாம் பட்டி வந்து நம்ம இப்போ ஃபோல்டிங் டைப்பில் தான் வந்து பட்டி வந்து வைக்க போகிறோம் ஃபோல்டிங் டைப்பில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் பட்டிக்காக நம்ம வந்து மூணு பீஸ் வந்து எடுத்துருக்கோம் இதில் ஒரு பீஸை மட்டும் ஃபஸ்ட்டு விட்டுறலாம் இந்த சைடில் வந்து நமக்கு ரெண்டு பீஸ் இருக்குது இந்த ரெண்டு பீஸையும் கரெக்டாக ஈவனாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த பட்டி அதாவது லெஃப்ட் சைடு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த பட்டி மேலே கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த எஜ்ஜில் வந்து தையல் போடலாம் அப்படி இல்லை நான் அப்படியே இந்த மூணு பீஸையும் சேர்த்தே தையல் போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டியை வச்சுக்கோங்க ரெண்டாவது இந்த பீஸ் வந்து வச்சுக்கோங்க மூணாவது மறுபடியும் ஒரு பீஸ் இருக்க பட்டியை வந்து இது மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் நமக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு பீஸையும் தையல் போட்டு மறுபடியும் இந்த பீஸ் வச்சு தையல் போட்டுக்கோங்க எனக்கு மூணுமே ஜாயின் பண்ணி தையல் போட வரும் அப்படின்னா நீங்கள் மூணு பீஸும் ஒன்றா வச்சு தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மூணு பீஸுமே ஒன்றா வச்சு தையல் போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கீழே ரெண்டு பட்டி நடுவில் வந்து இந்த சென்டர் இந்த பீஸ் இருக்க மாதிரி வந்து கரெக்டாக வச்சாச்சு அடுத்தது மறுபடியும் மேலே பட்டி வச்சு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் இது போடும்போது உங்களுக்கு பட்டி நகராமல் இருக்கணும் தையல் நீங்கள் மூணுமே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி வச்சு தையல் போட்டுக்கணும் இப்போ அதே சைடு நம்ம இன்னொரு பட்டியும் வந்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு பீஸ் இப்போ இந்த ரைட் சைடுமே வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து ரெண்டு பட்டி வச்சுக்கோங்க மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு பட்டி வச்சுக்கோங்க மேலே இந்த பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ரெண்டு பீஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க நான் மேலே தான் வந்து ரெண்டு பீஸ் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இருக்கிறதா வச்சுருக்கேன் இப்போ இதை ஈவனாக கரெக்டாக வச்சுட்டு கால் அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க இப்படி தைக்கும்போது நமக்கு பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டைப்பில் இருக்கும் பிசுறதும் தெரியாமல் நீட்டாக இருக்கும் இதை தையல் போடும்போது மட்டும் மூணு பீஸும் கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்குங்க இப்போ நான் மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் இது நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த பீஸை வந்து இந்த சைடு வந்து எடுத்து விட்டுறலாம் இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக சிசர் கட் வந்து போடும்போது நம்ம கிளாத் வந்து நல்லா திருப்பி வரும் அதனால் சிசர் கட் வந்து போட்டுக்குங்க இந்த சைடு இருக்க பட்டியும் உள் பக்கம் இருக்கிற பட்டி இது ரெண்டையும் நேராக வந்து எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இது மேலே வந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்த சைடு பீஸ்லையும் சேம் அதே மாதிரி தான் ரெண்டு பட்டியும் கீழே வந்து எடுத்து விட்டுருங்க எடுத்துட்டு நல்ல நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து தையல் போட்டுக்குங்க
இது பாக்கும்போது தெரியும் உங்களுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த சைடுல இருக்க பீஸ் வந்து நம்ம லாஸ்டா வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடுல வந்து மடிச்சு வந்து தையல் போடணும் இப்போ ரெண்டு பக்கம் வந்து பாருங்க நமக்கு ஃபோல்டிங் டைப்ல பட்டி வந்து ரொம்ப நீட்டா இருக்கு இப்போ கீழ இத மடிச்சு வந்து நம்ம தையல் போடணும் இங்க சிசர் கட் இருக்கு நமக்கு இந்த சைடும் சிசர் கட் இருக்கு ஃபர்ஸ்ட் இத அப்படியே ஒரு மடிப்பு வந்து மடிச்சுடுங்க மடிச்சு நெகத்துல வந்து பிரஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நெகத்துல வந்து பிரஸ் பண்ணி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த உள் பக்கம் இருக்கிற பீஸ இந்த நேர் வந்து மடிச்சு நெகத்துல பிரஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து மேல இருக்கிற பீஸையும் சேம் இதே மாதிரி மடிச்சு விட்டுருங்க இந்த சிசர் கட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நான் சிசர் கட் ரெண்டும் ஈவனா கரெக்டா இருக்கிற அளவுக்கு வந்து எடுத்து மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு இப்போ வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க பட்டி தையல் போடும்போது நமக்கு பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும் இந்த மாதிரி போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க போடணும் எல்லா அளவு ரெண்டு பக்கமும் நமக்கு ஒரே அளவு வந்து கரெக்டா இருக்கணும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே வந்து கரெக்டா இருக்கணும் பட்டியில சுருக்கம் இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே இல்லாம இருக்கணும் இப்போ இந்த சைடுல கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி வந்து மடிச்சு தையல் போட்டுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேர் அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சு நெகத்துல வந்து பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரு மடிப்பு மடிச்சு விட்டோம்னா நமக்கு அந்த நேர் மடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ மேலே இருக்க மடிப்பை இந்த சைடு வந்து மடிச்சுக்குங்க உள் பக்கம் இருக்கிற மடிப்பை இந்த சைடு வந்து மடிச்சுக்குங்க இதை மடிச்சுட்டு இதையும் மடித்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு தையல் வந்து போட்டுக்குங்க ரெண்டு மடிப்பும் கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பட்டியில் சுருக்கம் லூஸ் எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கும் இந்த சைடில் மட்டும் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தாக கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பட்டி இந்த சைடு எல்லாமே நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கும் இதுவுமே நமக்கு பிசுறதும் தெரியாமல் ஃபோல்டிங் டைப்பில் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் பட்டன் பீஸில் ஃபஸ்ட்டு வந்து கீழே அரை இன்ச் விட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் கிளாத்த திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம் மேலே அரை இன்ச் விட்டு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இதை உள் பக்கமாக திருப்புங்க திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெட் எல்லாமே அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க இதை உள் பக்கமாக மடித்து இந்த கிளாத்தை வந்து நம்ம போட்ட தையல் வந்து ஏற்கனவே நம்ம போட்ட தையல் உள் பக்கம் வர்ற மாதிரி மடித்து இழுக்காமல் தையல் போட்டுக்குங்க இதை இழுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்கில் வந்து ஒரு பீஸ் வந்து அதிகமாக இருக்கும் மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு இது பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும் கீழே பட்டி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பட்டன் பீஸும் நம்ம இழுக்காமல் நேராக வந்து தையல் போட்டிருக்கோம் இப்போ அடுத்தது ரைட் சைடு வந்து தையல் போட்டுக்கலாம் ரைட் சைடில் உள் பக்கமாக வந்து இந்த பீஸ் வச்சுக்கோங்க கீழே அரை இன்ச் விட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து வெளிப்பக்கமாக திருப்பிக்கிங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையும் மடிச்சுட்டு நம்ம போட்ட தையல் நேர் வந்து இந்த பீஸை கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இது பார்க்கும் போதே தெரியும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மடிச்சு நேராக வந்து தையல் போட்டுக்குங்க அதுக்கு அடுத்தது அப்படியே வி வந்து போட்டுக்குங்க அடுத்தது பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க பேக் சைடில் வந்து ஃபஸ்ட்டு அரை இன்ச் மடித்து தையல் போட்டுக்குங்க
அடுத்தது இங்க சிசர் கட் இருக்கு அது வரைக்கும் முடிச்சு தையல் போட்டுடுங்க அடுத்தது டாட் வந்து புடிச்சிடலாம் இந்த ரெண்டு பீஸையும் கரெக்ட்டா உள் பக்கம் வந்து திருப்பிக்கங்க திருப்பிட்டு இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க இங்க 1/2 இன்ச் கேப் விட்டு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க நான் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன் இது அப்படியே வந்து மடிச்சிட்டு இங்க இருந்து ஒரு 4 இன்ச் வந்து ஹைட் மார்க் பண்ணி நேரா வந்து தையல் போட்டுக்கங்க இத மடிச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கங்க அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர்ல லெஃப்ட் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ரெண்டும் கரெக்ட்டா வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கங்க அடுத்தது நெக் பீஸ் வந்து வெச்சுக்கலாம் நெக் பீஸ் வந்து நான் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வெச்சிருக்கேன் இப்போ இதல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1/2 இன்ச் மடிச்சுக்கலாம் 1/2 இன்ச் மடிச்சிட்டு ஃப்ரண்ட் நெக் எட்ஜ்ல வெச்சிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கங்க அடுத்தது இந்த பீஸ் வந்து அப்படியே உள் பக்கம் இந்த பிசிர் இருக்கு பாருங்க பிசிர் அளவுக்கு மடிச்சிட்டு நேரா வந்து தையல் போட்டுக்கங்க அடுத்தது இத வந்து உள் பக்கம் திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இந்த பீஸை உள் பக்கம் வந்து மடிச்சிட்டு தையல் வந்து போட்டுக்குங்க அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து இந்த சைடு வந்து நமக்கு பேக் சைடு அப்ப இந்த சைடு நமக்கு பேக் சைடு இருக்க மாதிரி பீஸ் வந்து எடுத்துக்கங்க இப்போ இது ஃப்ரண்ட் பீஸா பேக் பீஸா அப்படி சொல்லி பாத்துக்கங்க ஸ்லீவ்ல ஷோல்டர் நேர் கரெக்ட்டா இருக்க மாதிரி வெச்சிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கரெக்ட்டா வெச்சிட்டு தையல் போட்டுக்கங்க அடுத்த சைடும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கங்க ஷோல்டர் நேர் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த பீஸை நீங்கள் கரெக்டாக வைக்கும்போது தான் நமக்கு எல்லா அளவும் கரெக்டாக வரும் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க அடுத்தது பட்டியுடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் பட்டி சுற்றளவு வந்து நான் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் வி பீஸ்ல வி பீஸை விட்டுட்டு அளவெடுத்துக்குங்க இப்போ இதை வந்து அப்படியே உள் பக்கம் வந்து மடிச்சுக்குங்க உள் பக்கம் மடிச்சுட்டு பேக் சைடு இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கங்க எப்பவுமே பேக் சைடு வச்சு தான் நம்ம வந்து தையல் வந்து போடணும் பேக் சைடில் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க
அடுத்தது ஆம் ஃபோல்ட் ரவுண்டிட்ட நமக்கு இங்க சிசர் கட் இருக்கு கீழ வந்து மார்க்கிங் இருக்கு இத நேர் பண்ணி தையல் வந்து போட்டுக்குங்க இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் மாதிரி கரெக்ட்டா வந்திருக்கும் அடுத்தது அடுத்த சைடும் வந்து இந்த கிளாத்தை வந்து மடிச்சுக்குங்க இதுவுமே பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி பேக் சைடு கரெக்டாக இருக்க மாதிரி வெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் எப்போவுமே பேக் சைடு தான் வந்து மார்க் பண்ணணும் அதனால் நீங்கள் வந்து பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஆம்போல் ரவுண்டே சிசர் கட்டிருக்கு அதை நேர் பண்ணி தையல் வந்து போட்டுக்கலாம் கீழே பட்டியிலையும் நமக்கு மார்க்கிங் இருக்குது இந்த சைட்லேயும் நமக்கு வந்து மார்க்கிங் வந்து இருக்குது இப்போ இந்த சைடில் வந்து நமக்கு இந்த நேர் கரெக்டாக அந்த மார்க்கிங் நேர் வந்து வச்சுட்டு இழுக்காமல் தையல் போட்டுக்குங்க கட் பண்ணி வச்ச ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்